மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி அப்ளை நவ மில்கி மிஸ்ட் குவாலிட்டி அண்ட் டேஸ்டி டேரி ப்ராடக்ட்ஸ் ஃபார் எவ்ரி இந்தியன் நோ 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 ஹேட் டு டாக் வி நோ வி நோ 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 டோன்ட் எவர் பீ நோ 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 ஹேட் டு டாக் வி நோ வி நோ No, 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 life is crazy, than no. Wow, nice. See, இப்போ வந்து சிவாங்கி அக்கா கூட அந்த அந்த நடிக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் வந்து டான்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் பண்ணேன். கேமரா முன்னாடி டான்ஸ் பண்ணேன். பயமா இருந்தது. ஆனா கொஞ்சம் டான்ஸ் பண்ணும்போது ஓகே இருந்தது. உங்களுக்கு? எக்ஸ்பர்ட். அது ஃபர்ஸ்ட் வந்து ரௌஃபா மேம் தான் அம்மா கால் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, அது கோரஸ் ரெக்கார்டிங் பண்ணோன்னு சொன்னாங்க. ஸோ நானும் ரித்திக் அண்ணாவும் போனோம். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வாஸ் வெரி நைஸ். அப்புறம் சிவாங்கி அக்கா வந்து எனக்கு சிவாங்கி அக்கா ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க என்ன. ஏன்னா அது எவ்வளோ நேரம் ஷூட் இருந்தாலுமே அக்கா வந்து அதே என்தூசியாசமோடு ஆடினாங்க. அண்ட் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க சார். எனக்கு அந்த விஷயத்தில் சிவாங்கி அக்கா என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. ஃபன்னான சாங்குக்கு ரேப்போட லிரிக்ஸ் எழுதி பாடுறது, அதுவும் அந்த மீட்டர்லேயே பாடணும், அந்த ஃபன்னான மீட்டர்லேயே பாடணும். பட் உங்களோட டெஃபினெட்டாக உங்கள் அந்த டச், அந்த மெசேஜ் அதை கொடுத்துருப்பீங்க கண்டிப்பாக. அது என்ன வாஸ் இட் சேலஞ்சிங், கஷ்டமாக இருந்துச்சா? இல்லை இல்லை அந்த அளவுக்கு இல்லை, ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரோஃபா மேம் ஃபஸ்ட்டு கால் பண்ணி சாங்கு எப்படி இருக்குது, நம்ம என்ன மாதிரி கொண்டு போகலாம், எனக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துட்டாங்க. அவங்க ஹாஃப் அன் ஹவர் என்கிட்ட பேசியிருப்பாங்க எப்படி எப்படி கொண்டு போகலாம், என்ன மாதிரி சாங்கோட கான்செப்ட் என்னதுன்னு எனக்கு புரிய வச்சுட்டாங்க. ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதேன். எனக்கு அது இன்னும் ஈஸியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. நான் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் எழுதிட்டு அனுப்பிட்டேன் உங்களுக்கு. என்ன தான் பாசிட்டிவாக இருந்தாலும் நீங்கள் நோ நோ நோன்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கீங்களே, ஏன் நோ நோ நோ? இந்த பாட்டோட ஃபஸ்ட் லைன்ஸே வந்து நோ 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 ஹேட் டாக் வீணோ வீணோ நோ 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 டோன்ட் எவர் பி ஏனோ தானே. ஸோ வந்து நம்ம யார் பற்றியும் தப்பாக பேசக்கூடாது. அண்ட் நம்ம வந்து கேர் ஃப்ரீயாக லைக் ரொம்ப வெட்டியாக எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நோ 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 நோ. எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருந்தால் போதும், யாரையும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப இருக்கக்கூடாது. நீ இது பண்ணாத அது பண்ணாத அந்த மாதிரி இல்லாமல், நான் எனக்கு இது பண்ண பிடிச்சிருக்கு நான் அதை பண்ணுறேன், இதே நீங்கள் குறை சொல்கிறீங்க அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், அதுதான் அந்த சாங் வி யோர் செல்ஃப். ஓகே, நோனோ நோக்கில் நீங்கள் எப்படி உள்ளே வரீங்க, ஹவு யூ கமெண்ட்? கார்த்திகண்ணா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, இப்படி இப்படி ஐநாறு ஒரு சாங் இருக்குது சிவாங்கி பாடுறாங்க, ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சாங்கு, இதில் உங்களோட பாட்டு நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது வேணும், போர்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரிண்ணே வாரன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன பீட்டை அனுப்பியிருந்தாங்க, பீட் அனுப்பியிருந்தாங்க. அந்த சாங்கோட அவள் பாடின ஒரு ரஃப் அவுட்டு சிவாங்கி பாடினது ஒரு ரஃப் அவுட் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. கேட்டிருந்தேன் சாங்கு செம்மையாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய லிரிக்ஸ் எழுதி அனுப்பி விட்ருந்தேன். கார்த்திக் அண்ணன் அனுப்பியிருந்தேன், மேம்க்கு அனுப்பியிருந்தேன். கேட்டு அவங்க இது கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது, எப்படி கொஞ்சம் சிங்கப் பண்ணி ஃபீல் அந்த மாதிரி ஃபீலில் இருக்குது, அப்படி வேணால் நம்ம கொஞ்சம் சில்லாக ஃபன்னாக அந்த ஜாலியாக இருக்கணும் அந்த மாதிரி நார்மல் வேர்டிங் போட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திருப்பி நான் ரீவர்க் பண்ணி வாபஸ் எல்லாமே லிரிக்ஸ் மாற்றி எழுதி திருப்பி அனுப்பி விட்ருந்தேன். அந்த லிரிக்ஸ் ஓகே ஆகிடுச்சு. திருப்பி கார்த்திகண்ணன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் நைட்டு ரஃபாக ஒரு ரஃப் ட்ராக் பாடி அனுப்பியிருந்தேன். அப்புறம் இன்னொரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனல் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஷூட்டும் முடிஞ்சிட்டு, ஷூட் ஃபுல்லாகவே 24 hours, காலையில் ஒரு 6 o'clock கிட்ட ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலைல ஒரு 6-7 கிட்ட தான் முடிஞ்சு. பசங்களும் அன்னைக்கு ஃபுல்லாக இருந்தாங்க. ஹவ் டிட் யூ கைஸ் மேனேஜ், தூங்காமல் எப்படி? ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், 2 cups கார்ன் சாப்பிட்டேன், அப்புறம் காட்டன் கேண்டி சாப்பிட்டேன், அப்புறம் பாப்கார்ன் சாப்பிட்டேன். ஸோ அன்றைக்கி நான் வந்து சாப்பாடு வச்சு நான் வந்து தூங்கலை. அண்டு செட்ஸும் வேர் வெரி வெரி ப்ரிட்டி, அது ட்ரீம் லேண்ட் மாதிரி தான் இருந்தது, கேண்டி வேர்ல்ட் எல்லாம் இருந்தது. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா பயங்கரமா? அண்ட் அன்னைக்கு வந்து நிறைய மழை, அண்ட் நான் வந்து மழையில் அம்மா அப்பாலாம் விடமாட்டாங்க விளையாட. ஸோ வந்து அதுவும் பீச்சில் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் நன்னா மழை பெஞ்சுது. ஸோ அது அதுவும் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. இவ்வளோ சந்தோஷம், ஷி ஸோ ஹாப்பி. மழையில் நினைஞ்சது, காட்டன் கேண்டி சாப்பிட்டது, 2 cups கார்ன் சாப்பிட்டது, பாப்கார்ன் சாப்பிட்டது, ஐஸ்கிரீம் 2 cones சாப்பிட்டது. வா, ஷி ரிமெம்பர்ஸ் எவ்ரி திங். அதான் எல்லாம் இவங்க எல்லாருமே ஜாலியாக ஒரு நம்ம ஷூட்டுக்கு வந்திருக்கோம்ல, ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் அப்படியே சுற்றி விட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு.
கேஜே ஐனார் ஓகே கேஜே ஓய காதல் ஜாக் காதல் ஜாக் காதல் ஜாக் சே அது 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 எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ராப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாத்துக்கும் எல்லோ அப்பா அம்மா வச்ச பேர் இருக்கும் ஸ்டேஜ் நேம்னு ஒன்று வச்சு ஆகணும் எந்த ஒரு ஒருத்தவங்க வேறு வேறு மாதிரி வைப்பாங்க நம்ம சரி பசங்கள்லாம் ஒரு ஒரு பேர் வச்சுருந்தாங்க எனக்கு ஜாக்குங்க அந்த பேர் பிடிக்கும் மைக்கேல் ஜாக்சன் அந்த ஜாக் 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 ரோஸ் அந்த அந்த நான் வந்து யார் அந்த ரோஸ்ன்றது தான் அடுத்த கேள்வியாக இருந்தது தெரியும் அதெல்லாம் கேட்பீங்கன்னு தெரியும் அதனால தான் நான் மைக்கேல் ஜாக்சன் அந்த ஜாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நானே ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு சரி அப்பா பேர் எல்லாத்துக்கும் அவங்க ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க எங்கள் அப்பா பேர் அன்பு குருதா சன் பண்ணா நல்லா காதல் ஸோ காதல் ஜாக் அது நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு சரி ஓகே காதல் ஜாக்னு வச்சுருவோம் அதை சுருக்கி அப்படியே கேஜின்னு ஆக்கியாச்சு கேஜே ஐஎன்ஆர் சரி இப்போ இது என்னோட ரிக்வெஸ்ட் ஓகே கண்ணுக்கு மையழகு இளமைக்கு நடையழகு முதுமைக்கு நரையழகு கழ்வர்க்கு இரவழகு காதலர்க்கு நிலவழகு நிலவுக்கு கரையழகு பறவைக்கு சிறகழகு நிலவுக்கு கரையழகு பறவைக்கு சிறகழகு அவ்வைக்கு கூனழகு அன்னைக்கு சேயழகு கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு கண்ணத்தில் குழி அழகு கார்கூந்தல் பெண்ணழகு ஹே கண்ணத்தில் குழி அழகு மழலை மொழி அழகு தமிழும் கலை அழகு தந்தை தாய் அழகு பாடும் பாட்டழகு வரிகள் எழுத்தழகு உன்னழகு என்னழகு குழந்தை கூறும்பழகு கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு கண்ணத்தில் குழி அழகு கார்கூந்தல் பெண்ணழகு அங்கிருந்து வந்து தாராவிலிருந்து வந்து ஒரு அந்த டாகாக இருந்து ஓகே ஒரு எவல்யூஷன் பார்த்து அப்படி வளரலாம் அப்படின்ற போது இப்படி அது போயிடுது அது அடுத்த கட்டத்து அது எனக்காச்சும் அது ஒரு ஹார்ட் ஃபீலிங் இருந்திருக்கா சே இப்படி நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன் நான் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீல் இருக்கா இல்லை எப்போவுமே நான் பெட்டராக பண்ணணும்னு ஒரு ஃபீல் இருக்கும் தப்பும் பண்ணியிருப்பேன் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் எங்கேயாவது இருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும் குறை இல்லாத மனுஷன் இருக்க முடியாது ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்க தான் செய்யும் நான் எப்போவுமே நான் டைட்டில் அடிக்கணும்னு நினைக்க மாட்டேன் அடுத்தடுத்து என்னோடய பர்ஃபாமன்ஸ் ஒழுங்காக கொடுக்கணும்னு தான் நினச்சி நான் ஒன்றுமே பண்ணிட்டுருப்பேன் நான் சீசனுக்குள்ளே வந்ததுமே சரி நான் வீட்லேயுமே அவங்க பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ கப் அடிக்கணும் ஜெயிச்சுட்டா வரணும் அப்படி இப்படிலாம் எதுவுமே கிடையாது எவ்வளோ தூரம் போறியோ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வா அப்படி தான் நம்மளுக்கு சப்போர்ட் இதாக வர அந்தளவுக்கு தான் அப்பாவும் சரி அம்மாவும் சரி டோட்டல் ஃபேமிலியும் சரி அதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்று பர்ஃபார்ம் பண்ணேன் டாப் 7 வந்த வரைக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா நான் அங்கேருந்து பண்ணிட்டுருந்தேன் அந்தளவுக்கு அப்போலாம் எதுவுமே ரீச் இல்லை ஒன்றும் இல்லை இங்கே வந்து பண்ணப்புறம் இவ்வளோ மக்களோட அன்பு கிடைக்கி நான் வெளியே வந்தப்பறமும் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் இவ்வளோ இவ்வளோ பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பெரிய பிளெஸ்ஸிங் இது இதெல்லாம் பெரிய கிஃப்ட் தான் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது டாப் வின்னர் ஆனால் எனக்கு என்ன கிடச்சிருக்கும் எனக்கு ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் கிடச்சிருக்கும் ட்ராஃபி கிடச்சிருக்கும் இந்த அன்பும் இப்பவும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கு அது மட்டும் தான் நான் மிஸ் பண்ணதை தர பாக்கி எல்லாமே எனக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது ஸோ நான் அதை தான் நான் பெருசாக பார்க்குறேன் சூப்பர் சிங்கரில் உங்களோட தி பெஸ்ட் மூமெண்ட் இதை வந்து இந்த மெமரி இந்த மூமெண்ட் தான் என்னோடய மெமரி அப்படின்னா அது எந்த மூமெண்ட் தி பெஸ்ட் மூமெண்ட்னா நான் ஃபஸ்ட்டு சீசனுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு டுவேட் பர்ஃபாமன்ஸு நானும் அனு ஆனந்த் சிங்கர் அவங்களும் பண்ணோம் ஒரு சாங் பண்ணோம் நெஞ்சினிலே சாங் பண்ணோம் அதில் நான் என்னோடய ஃபுல்லாகவே ஒரிஜினல் செட் பண்ணியிருந்தேன் அவங்க அந்த சாங் பண்ணாங்க அதே சாங்கில் ஒரு கேப்பிங்ஸ் இருக்கும் ஒரு மியூசிக் போர்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஃபுல்லாகவே நானே எழுதி செட் பண்ணேன் அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு எல்லா ஜட்ஜஸ்லாம் இறங்கி கீழே வந்துட்டாங்க எல்லோரும் கீழே இறங்கி வந்துட்டாங்க அன்றைக்கிட்ட ஃபுல் மார்க்ஸ் கொடுத்து அன்றைக்கி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு வாங்கினது நாங்கள் தான் ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து எல்லாத்துக்குமே அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு நிறைய மெசேஜஸ்ஸு காலு ஃபாலோவர்ஸு அப்படியே பட் 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 பட்னு கூட ஆரம்பிச்சிட்டு ஸோ அதுதான் நான் மறக்க முடியாத ஒரு இது பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணது ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் தட் சூப்பர் சிங்கருக்கு அப்போ சே சூப்பர் சிங்கருக்கு முன்னாடியே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லை சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் நல்லா இருக்கு ஆமாம் அப்புறம் தான் ஆமாம் அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் எல்லாருமே நல்ல சப்போர்ட் இருந்தாங்க சூப்பர் சிங்கர் டைம்லேயும் நல்லா சப்போர்ட் இருந்தாங்க ஃபுல் எல்லோரும் ஃபேமிலியும் எல்லாருமே ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் இப்போது கொஞ்சம் ஷோஸ் எல்லாம் பண்ணுறேன் சூப்பர் சிங்கர்னால தான் ஷோஸ் அவுட் சைட் இந்தியா ஷோஸ் பண்ணுறேன் ஸோ பெரிய சேஞ்ச் இருக்குது சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் ஆமாம் எனக்கு சூப்பர் சிங்கரே ஒரு பெரிய மிரக்கிள் தான் என்ன அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வண்டர்ஃபுல் டீச்சர்ஸ் கிடைச்சாங்க
அப்புறம் அந்த ஜேர்னி சூப்பர் சிங்கர் வாஸ் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அப்புறம் வந்து அது சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் ஜேர்னிலையும் சரி, அது முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஐ மெட் வண்டர்ஃபுல் பீப்புள் ஹூ ஆர் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ அதுவே இஸ் அ வெரி பிக் இது. அண்ட் நான் வந்து ஐ விட் லைக் டு தேங்க், ஃபஸ்ட் ஐ விட் லைக் டு தேங்க் ரவுஃபா மேம், நாட் ஒன்லி ஃபார் திஸ் நோ 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 ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நிறைய ரீசன்ஸ்க்காக நான் ரவுஃபா மேமை தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஆல்சோ நான் வந்து பார்த்திபன் அண்ணா, அப்புறம் கார்த்திக் தேவராஜ் அண்ணா, அப்புறம் பிரதிமா மேம் அண்ட் த ஹோல் என்டையர் மீடியம் மேசன்ஸ் டீம். சரி, இந்த நோ 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 சாங் வந்து என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சொசைட்டியில்? எவ்ரி நம்ம வந்து ஒரு வீடியோ அது சவுண்ட் ட்ராக் பண்ணுறோம், ஒரு ஆடியோ ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணுறோன்னும் போது, அதோட ஒரு குறிக்கோள் வந்து ஏதாச்சும் ஒரு மெசேஜ் டு இம்பார்ட் டு த சொசைட்டி, இல்லை ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நோ 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 என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? நான் அந்த பாட்டிலேருந்து புரிஞ்சிருந்தது வந்து அது வந்து இட் இஸ் அ வெரி சியர்ஃபுல் சாங் அண்ட் அது வந்து வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் வுமன் அண்ட் ரொம்ப வந்து யார் பற்றியும் தப்பாக பேசக்கூடாது அண்ட் அது வந்து லைக் லிவ் அண்ட் லெட் லிவ் மாதிரி தான் இருந்தது. லைக் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ அதுதான் எனக்கு அந்த பாட்டிலேருந்து புரிஞ்சுன்றது அண்ட் எனக்கு டியூனும் சரி லிரிக்ஸும் சரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் ஜாலி சாங், அப்புறம் சேம் உமன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சரி, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, என்ன ஆக்சுவலி என்ன மெசேஜ் இம்பார்ட் பண்ணுது சொசைட்டிக்கு? இன்னொன்று சாங் இப்போ என் எப்படின்னா, நம்ம எல்லா பெண்களுக்குமே ஒரு சின்ன இது தயக்கம் இருக்கும், எல்லாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் கி நம்ம இந்த ஏஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு இப்படி பண்ணக்கூடாது, ஒரு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். அதை நீங்கள் வெளியே காட்டலாம். இப்போ எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா அதை பிடிச்சிருக்கேன், நான் எடுத்து சாப்பிட்றேன், இல்லை இந்த வெளியே எடுத்து விளையாடுறேன், இல்லை என்ன ஒன்றுக்கு ஒருத்தர் தப்பு இல்லை கிடையாது. அது பண்ண அது ஒரு சில பேர் அவங்களுக்குள்ளே அடக்கி வச்சுருப்பாங்க, இல்லை இப்போ இப்படி பண்ணால் இவங்க ஏதாச்சும் நினச்சிக்கிடுவாங்களோ, அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் நீங்களாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதை பண்ணு. அதனால ரொம்பவே நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக நான் இப்படி தான் போவேன் அப்படி தான் போவேன் அந்த மாதிரி இல்லை. ஒரு பொண்ணுனா இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் இருக்கணும், அப்படிலாம் எதுவுமே இல்லையா. அவளுக்கு அப்படி நடக்க பிடிக்குன்னா நடக்கட்டும், நார்மலாக நடக்கட்டும். இல்லைன்னா சொல்லுவாங்களா பொண்ணுனா பொண்ணு மாதிரி நட, இது என்ன பொண்ணு மாதிரி நடக்க, அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க அவங்க அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நடக்கிறாங்க போடுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்யூம் போடுறாங்க என்னது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இந்த அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை அடக்கி வைக்காமல் அவங்களுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே, ஒரு ஹாப்பினஸ்ஸு எப்பவும் பிடிச்சதை பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, அந்த அடுத்த கட்டத்துக்கு போகணும். அந்த மாதிரி தான் ஒரு ஹாப்பியான சாங், ஹாப்பி ஒரு ஜாலியான சாங். நோ 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 வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அடையணும். ஐ ரியலி ரியலி விஷ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஓகே, நீங்கள் எல்லாருமே பெருசாக ஒன்று சாதிக்கணும் லைஃப்பில். தேங்க்யூ அண்ணா. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், அதை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இப்போ பண்ணிட்ருக்காங்க, இப்போ எல்லாத்துக்குமே படத்தில் வாய்ப்பு கிடச்சிருது இல்லை, எல்லாம் ஒரிஜினல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் அதையுமே நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அப்ளை நவ். மில்கி மிஸ்ட், குவாலிட்டி அண்ட் டேஸ்டி டேரி ப்ராடக்ட்ஸ் ஃபார் எவ்ரி இந்தியன்.